फ्रेंड्स वेलकम टू अवर चैनल निला वरुम नेरम सो इनकी वो व्ला कुटी व्ला फिब्रवरी 16 मामनार मामियार कल्याण वेडिंग एनिवर्सरी सो इत वो 29th इयर ना वो पेसा ये प्लान पड़ी के ना रेल कुछ फीवर एमें प्िपेर पड़ी के ने नईट मट अवसर अवसर और केक रेडी पड़ी वैसे इनकी वोमा वे अत वीटल मामा वर्त मध्यान आई ना पे ड्रेस एड़े वो केक वो रेडी पड़ी वैसे अगर काटपो इत व्लॉगदा केक कट पड़पर वेटिंग आनिवर्सरी मामनार मामियार सो केक काटवा सो नोन इत फ्रिज वे पांग सो इतना इन के नान रेडी पड़ के काटेंटर दास् नीला केक वो नान रेडी पड़े सो फ्रिड्जे यामे इन केक रेडी पड़े केक वो रेडी पड़ी वैसे इतना कड़ कमें कड़ कमे मध्यान वो लंच वसल कड़ मूड अब केक वेटपो अड्रसू एटो सर पड़े ना काटे जश्विन सोल हाय बर्थडे रेसिपी वो ना उंगलुक्कु वंदु कवर पन्नल वीडियो एना अंदलुक्कु पेरिय वित्त करीला इल्ल नानु एनक्कु अंदलुक्कु वराद एदो अप्डी अप्डी एन्नो पन्नी उट्टुटेन फर्स्ट प्लेना इरुक्कु मादिरी नल्ला इरुन्चु इंद कोरंगु कैयिल इंद पूमाला सिक्कना एन्ना पण्णुम अदु मादिरी अंद चॉक्लेट सिरप्पत्त अप्डी इप्डी 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 पन्नी उट्टुटेन अदु कोंजम कोचमचा नाय पोच्चु सरि इरुन्दालुम नम्म पण्णोम्ल कोंजम स्पेशला दा इरुक्कुम कडैल वांगि कोडुक्कुरद विड इदु मादिरी वीट्ल पन्नी कोडुक्कुरद दा उंगलुक्कु कोंजम स्पेशला दा इरुक्कुम नेनैक्किरेन சரி ஓகே a few moments later hi friends so இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து டைம் இல்லப்பா ஒன்னு இருக்கும் 1 மணி ஆகுது so கடை மூடிட்டேன் இப்போ வந்து வெளிய போயிட்டு இருக்கேன் எதுக்குனா பர்சேஸ் பண்ண போறேன் மாமனார் மாமியாருக்கு என்னால முடிஞ்சது சிம்பிள் எங்க மாமனார் வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்டுட்டே இருந்தாரு so அவர்காக அது வாங்க போறேன் எப்பவும் போல எங்க மாமியாருக்கு வந்து ஒரு saree எடுத்து கொடுப்பேன் so அதுக்காக இப்போ கிளம்பிட்டோம் போயிட்டு அது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணிக்கலாம் நான் ஜஷ்வின் ஆமா தானே ஹாய் சொல்லு என்னது நியம் நியம் சொல்லு இன்னொரு சொல்லு கேக்கலையாம் பாரு சொல்லு எப்படி சொல்லு நான் எப்படி சொல்லு நான் வரும் நேரம் எப்படி சொன்னேன் ஆ சூப்பர் 1 hour later ஸோ பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு கடைக்கு போயிட்டு வந்துட்டேங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு வந்து ஒரு குட்டி கிஃப்ட்டு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஒரு டார்டாய்ஸ் ஆமை படம் போட்ட ஒரு மோதிரம் ஸோ இதெல்லாம் வந்து டிவியில் ஒரு ஆட் கொடுப்பாங்க தெரியுங்களா ஒரு மேரு மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்க அதெல்லாம் எங்கள் மாமனார் பார்க்கும்போது அடிக்கடி என்ன சொல்லுவார் பானு ஆர்டர் பண்ணுவான் ஆர்டர் பண்ணுவான்னு சொல்லிகிட்டே இருப்பாரு எங்கள் மாமியார் வந்து திட்டுவாங்க வேலையே இல்லை உனக்கு அவங்க மாமனாருக்கு போங்க அப்படின்வாங்க சார் அப்போ விட்டுருவோம் அவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைக்குள்ள இது போகணும்னு சொல்லிட்டு ஸோ அடிக்கடிக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அது கூட என்ன வாங்கி தர சொல்லி கேட்கல ஆர்டர் பண்ணும் அவர் காசு கொடுத்து வாங்கிப்பார் ஆனால் ஆர்டர் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தார் ஸோ என்னால் முடிஞ்சது நான் வந்து எனக்கு வெளியில் வாங்கியிருக்கேன் ஆனால் கடவுளுக்கு தெரிஞ்சுக்கிற அடுத்த வருஷம் வந்து தங்கத்தில் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு கடவுள் என்ன சொல்கிறேன் என்ன நினைக்கிறாரு தெரியல நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாருன்னு சொல்லுவாங்க சரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய மாமியாருக்கு வந்து ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்தேன் அவங்களுக்கு சாரி எடுக்கணுனாலே எனக்கு ஒரு சம்பாயம் ஏன்னா வந்து அவங்க எடுக்கிற சாரி எதுவுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவங்க கட்டிட்டாங்கன்னா அதை கட்டுப்பிரும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இருக்குது நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க என்ன ஸோ இப்போ நானே போயிட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க ஸோ ஒரு க்ரீன் கலர் சாரி அதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் பிளவுஸ் ஸோ இந்த சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பூ வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் செம்ம ரேட் சொல்கிறாங்க வாங்கி வந்து முடி இருந்தால் கூட தலையில் வச்சுப்பாங்க முடி கூட இல்லை ஒரு ரோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் மாமியாருக்கு அதுக்கப்புறம் இப்போ கடைக்கு போயிட்டு நம்ம இதுக்கு மேட்சிங்காக வளையல்
அப்புறம் வந்து குங்குமம் இதெல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் சென்டிமெண்டாக கொடுப்பேன் நான். ஸோ அதனால வந்து வளையல் குங்குமம் இதெல்லாம் கொடுக்கலாம். அதான் இப்போ நம்ம அப்படியே கேக் எடுத்துன்னு போயிட்டு லைவாக உங்களுக்கு அவங்க ரியாக்ஷனை காட்ட போகிறோம். கண்டிப்பாக பாருங்க, ரெண்டு பேருமே திட்டு 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 தீட்டுருவாங்க. ரெண்டு பேருக்கும் இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறது, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, கேக் வெட்டுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் நான் கேக்கே வீட்டில் செஞ்சுருக்கேன். இதுக்கே பாருங்க எவ்வளோ திட்டுகளை போதுன்னு பாருங்க. இங்கே பாருங்கள், கடைக்கு போயிட்டு அதுக்கு மேட்சிங்காக க்ரீன் கலர் வளவி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குங்கும பரணி, குங்கும சிமிழ், ஸோ அதில் வந்து குங்குமம் கொட்டி வச்சுருக்கேன். அப்புறம் குங்குமம் வந்து தனியாக கொடுக்கூடாது நாங்கள், ஸோ அது கூட வந்து மஞ்சள் மஞ்சள் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பூ வச்சுருக்கேன். தலையில் வந்து முடி இல்லை, கூந்தல் இல்லை பூ வைக்கிறதுக்கு, இருந்தாலும் கொடுக்கும்போது பூவோடு போகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ போகிறோம் லைவாக உங்களுக்கு அவங்க ரியாக்ஷனை காட்டுறேன். நல்லா கழுவி கழுவி ஊற்ற போகிறாங்க. ஸோ எல்லாமே பார்க்க போகிறீங்க, வாங்க போகலாம். ஸோ வந்துட்டோம், இப்போ போகிறோம் லைவாக காட்டுற வாங்க. வாங்க 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 எல்லாம் வாங்க. மாமா ஏந்துருங்க ஏந்துருங்க ஏந்துருங்க, என்ன தூக்கம் உங்களுக்கு? இங்கே பாருங்க, கம் ஆன், ஓன் ப்ரிப்பரேஷன், லெட்ஸ் வேக் அப். என்ன என்ன ஏந்து 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 கலம் கலம் டக்கு கலம் கேட்டி கலம் ஏசி மூஞ்சில கலம்ங்க கலைய நாளாவது இப்படியா தூங்குவாங்க? அட வேலே பர்மா, அட வாங்க மாமா, நான் பிரிப்பேர் பண்ணி வந்தேன், வாங்க வாங்க வாங்க. A few moments later. அரும்பாடுபட்டு கெஞ்சி கூத்தாடி கேக் கட் பண்ணி சிறப்பாக முடித்து விட்டது. ஸோ அவ்வளோதான், இதுலேருந்து போயிட்டு தெரியல. எங்க மாமனாருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம், இந்த கேக் வெட்டணும் அதெல்லாம் அப்படி முக்காத அழுதுகிட்டே எழுந்திரிச்சு கிளம்புனாரு. சரி ஓகே, எப்படியோ என்னால் முடிஞ்சதுண்ணா. அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆனால் யாரும் ஞாபகம் இல்லை. மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறது எப்படின்னு தெரியல, ஆனால் நம்ம செய்கிறது வந்து நம்ம மனசார செஞ்சிடணும், அவ்வளோதான். இது செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ ஓகே, ஸோ பை பாய் அண்ட் சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை வீட் பண்ணுறேன், பாய். ஆ, கடைசி ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன், என்னன்னா என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்க்குறீங்க, எப்படி இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீப் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.